வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நீங்கள் அநேகர் வந்து இந்த பைபிள் குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அநேகர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, அநேகர் வந்து மற்றவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்து இந்த வீடியோவில் வழக்கம் போல் நேற்றைய நாளுக்கான கேள்வி அதனுடைய பதில், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகின்றோம். முதல்ல வந்து நம்ம நேற்றைய நாளுக்கான கேள்வி அதனுடைய பதிலை நாம் தெரிந்து கொள்ளலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். என்ன கேள்வினா, யாரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். நிறைய பேர் நீங்கள் வந்து மிகச்சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரும் சரியான ஆன்சர் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதே போல் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நீங்கள் நன்மை செய்யுங்க, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். சங்கீதம் 37:3. கடவுள் ரொம்ப நல்லவருங்க. ஸோ கடவுளை நம்பி நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுவோம். நிறைய பேர் வந்து நீங்கள் சரியான ஆன்சர் பண்ணீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வாங்க இந்த நாளுக்குரிய கேள்வி நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து இந்த கேள்வி எடுத்துருக்கிறேன். இது வந்து யாரை பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன், அதாவது வனாந்தரத்தில் இருந்த யோவான் ஸ்நானனை பற்றி. ஸோ கேள்வி நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று எந்த தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. அந்த ஃபிலிந்த் பிளாங்க்ஸ் வருது இல்லையா, அந்த தீர்க்கதரிசியோட பேரை நீங்கள் சொல்லணும். இது யாரை பற்றி சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இயேசுவானவருக்கு வழியை உண்டு பண்ண வந்த யோவான் ஸ்நானன், அல்லது திருமுழுக்கு யோவான், அவரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ரொம்ப எளிமையான கேள்வி தான். கேள்வி நான் மீண்டுமாய் வாசிக்கட்டுமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஒருத்தர் சொல்கிறாருங்க. யார் சொன்னதுன்னா, அந்த தீர்க்கதரிசி என்னுடைய பெயரை சொல்ல வேண்டும், தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே அப்படின்னு வருதுங்க. மத்தேயு 3:3 இருக்குது. நீங்கள் உடனே பைபிள் எடுத்து வாசிங்க. எனக்கு இந்த ஆன்சரை நீங்கள் உடனே அனுப்புங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால், பைபிளிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். சமாதானத்தின் தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக, உங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பாராக. ஆமேன், ஆமேன்.